ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன் அகாடமி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நான் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய லிங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன் அகாடமி ஆப்பில் கோமலா ஸ்பேஸ் வள்ளி அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய லிங்க் வரும். அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய லெசன்ஸ் போட்டிருக்கேன், எம்சிக்யூவாகவும் அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாகவும் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த லெசன்ஸை டவுன்லோட் பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் போகிற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரொக்கடைல்ன்ற ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த குரொக்கடைல் போயமை எழுதுனது யார் வந்து இந்த போயம் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் கரோல் அவர்கள் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நமக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கோ இல்லைனா இது இந்த குரொக்கடைல் போயம் யார் எழுதுதுன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா, இப்போ மேபி இந்த வர எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்குற சான்சஸ் உண்டு. அதனால் இந்த குரொக்கடைல் யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ் கரோல் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ லீவ்ஸ் கரோல் அவர்கள் நமக்கு தெரியுமா, அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவருடைய ஃபேமஸ் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இது அந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் தான் இந்த பர்டிகுலர் போயம், அதாவது இந்த குரொக்கடைல் போயம் இதில் இருக்குது. அப்போ க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க, இந்த குரொக்கடைல் போயம் எதுலேருந்து எடுத்தது, அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் யார் எழுதினாங்க, லூயிஸ் கேரோல், ஓகேங்களா? ரொம்ப சின்ன போயம் தான். ஸோ இது ஒரு ஸ்டான்ஸாக, இது ஒரு ஸ்டான்ஸாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஹவு டத் The little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லீஸ் கரோல் என்ன சொல்கிறாங்க, நைல் நதி இருக்கு இல்லையா, அந்த நைல் நதியில் இந்த குரொக்கடைல் வாழற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு டர்த் அப்படின்போது, டர்த்ன்றது டஸ்ட். இது வந்து பழைய இங்கிலீஷ், எப்படி நமக்கு பழைய தமிழ் லெட்டர்ஸில் மாறி இருக்குமோ அது மாதிரி அந்த பழைய இங்கிலீஷும். ஸோ ஹவு டர்த், டர்த்ன்றது ஹவு டஸ் த லிட்டில் குரொக்கடைல், அந்த குட்டி குரொக்கடைல் வந்து எவ்வளோ அழகாக அதோடைய வாழை வந்து நல்லா அசைக்குது. அந்த வால் எப்படி இருக்குன்னா, ஷைனிங்காக இருக்காமா, அதாவது நைல் நதியே அந்த இருக்கு இல்லையா, அந்த நைல் நதியில் அந்த குரொக்கடைல் இருக்குது, அந்த சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த சூரிய வெளிச்சம் அந்த டெயில் மேலே பட்ட உடனே அது எந்தளவுக்கு இருக்கா, மினுமினுக்குதாமா, ஓகேங்களா? அதில் இருக்க தண்ணி வந்து அப்படி சலசலப்பு, இப்படி இப்படி அந்த அதோடைய டெயிலை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் அது மேலே பட்டு அது என்னவோ தெரியும், ஜொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோடைய செதில்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, மேலே இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து அந்த கோல்டன் ஸ்கேல் எல்லாமே வந்து, அதாவது அந்த செதில் வந்து எப்படி சொல்கிறாங்க, கோல்டன் ஸ்கேல்னு சொல்கிறாரு. அதாவது அந்தளவுக்கு பொன் போல் வந்து மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஏற்கனவே ஷைனிங்கும் நீங்கள் கொடுத்தாச்சு. ஸோ ஷைனிங் டெயில், அதுக்கப்புறம் என்னவாக இருக்குது, கோல்டன் ஸ்கேல், அந்த மேலே செதில் செதிலாக இருக்கு இல்லையா, அந்த பாகம் எல்லாமே அந்த தண்ணி மேலே பட்ட உடனே அந்த சூரிய வெளிச்சத்தால் எந்தளவுக்கு அழகாக வந்து மின்னுக்குது அப்படின்றாங்க. அடுத்தா பாருங்கள். ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு க்ரீன், How neatly spread his claws and welcome the little fishers in with gently smiling jaws. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு க்ரின். க்ரின்னா நல்லா வாய் திறந்து சிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, காது வரைக்கும் சிரிக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிரிக்கிற மாதிரி அது முகம் வச்சுருக்காமா. ஸோ இந்த இதை பிக்சரை பார்த்தவங்களுக்கு தெரியும், நார்மலாகவே இந்த குரொக்கடைல் வந்து ஆண் வாய் திறக்குது எதுக்காக, அதோடைய உணவுக்காக அது ஆண் வாய் திறந்துது. ஸோ இதை பார்க்கறதுக்கு நம்ம உள்ளே நல்லா உத்து பார்த்தா இதை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியுதா. ஸோ நல்லா காது வரைக்கும் சிரிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இதுதான் வந்து அதோடைய கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லாமே அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காமா, அழகாக வந்து கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச குரொக்கடையில் இந்த அளவுக்கு வந்து யாரும் அழகாக நல்ல விதமாக சொன்னதில்லை. எல்லாருமே நம்ம குரொக்கடையில் பார்த்தோன்னே ஒரு மாதிரி முகம் சுழிச்சிட்டோ இல்லைன்னா பயந்துட்டோ தான் வந்துடுவோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்ட்டு இவர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அழகாக சிரிக்குது, அதோடைய கிளாஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கும் நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக அந்த லிட்டில் ஃபிஷஸ்லாம் அது வந்து கூப்பிடுது, என்னவோ வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அது என்ன சொல்கிறாரு, அது சாப்பிட்றதுக்காக இது வந்து ஆண் வாயத்தை இருக்குது, அது அப்படியே ஆண் வாயத்ததுமோ. ஸோ அந்த ஃபிஷ்லாம் என்ன பண்ணும், உள்ளே போயிடாமல் உடனே அதை என்ன பண்ணுது, சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார், அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷர்ஸ் இன்னா இங்கே அது வாய்க்குள்ளார் தான், வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ அதோடைய ஜாஸை வச்சு அது பார்க்கும்போது என்ன, அந்த ஜாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜாஸை வச்சு ஆண் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளே எடுத்துக்குதாம்மா. ஸோ அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா, இந்த குரொக்கடைல் வந்து நைல் நதிக்கரையில் வாழற மாதிரி சொல்கிறாரு. அந்த நைல் நதிக்கரையில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து அதில் வந்து அந்த டெய்ல் இருக்குல்லையா, அதோடைய வாலில் வந்து அந்த தண்ணி மேலே படப்பட அந்த சூரிய வெளிச்சத்தில் அது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஸ்கேலியாக இருக்காமல், அதோடைய உடம்பு ஃபுல்லாமே அந்த ஸ்கேலி ஸ்கேலியாக தானே இருக்கும், சிதில் சிதிலாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே பார்க்கறதுக்கு மின் ஐ மீன் பொன் போல் மின்னும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு.
ஓகேங்களா. ஸோ நல்லா சிரிக்குது, அழகாக சிரிக்குது பாருங்கள். அதில் அந்த கிளாஸ் எல்லாமே கீழே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ அழகாக வந்து வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில சோர்சஸ் நான் பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே இருக்க மக்கள் அதாவது யாரையும் நம்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாராக வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணி பேசினாலுமே அவங்க பின்னாடி வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குங்களா. ஸோ எல்லாருமே அவர் சொல்லலை, அதுமாரி வெளியூர் இருக்கிற மக்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க. வெளியே வந்து பார்க்கறதுக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா அழகாக இருக்கும்போது அப்போ நம்மலாம் எப்படி தெரியும் அவங்களுக்கு, ஒரு ஃபிஷ் மாதிரி வெளியேந்து பார்க்கறதுக்கு ஏன் அது அழகாக இருக்கல, ரொம்ப அழகாக இருக்கல, ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு நம்ம நம்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான முகம் தெரியும் அப்படின்றத ஒரு சில நெட் சோர்சஸில் நான் பார்த்து சொன்னேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் குரொக்கடல் பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லூயிஸ் கரல் வந்து இதை பற்றியே சொல்லியிருக்காரு, குரொக்கடல் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதோடைய மாரல் மாதிரியும் சொல்கிறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு எனக்கு, ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்டிங் படிக்கிறேன். ஸோ அதனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ மாரல் அப்படின்ட்டு ஏதாவது கேட்டால் கூட, ஸோ குரொக்கடல் வந்து எப்படி அழகாக சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடுது, ஸோ அதோடைய நோக்கம் என்னென்னா ஆண் வாயை திறந்தால் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாய்க்குள்ளே போயிடும் ஓகேங்களா. அது வந்து அதுக்கு வந்து உணவாக எடுத்துக்குது ஓகேங்களா. ஆனால் அந்த ஃபிஷ் எல்லாமே வந்து இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போகிற மாதிரி போகுது, இது வந்து இதை சாப்பிட்றது ஓகேங்களா. ஸோ அதுமாரி தான் எல்லாருமே நம்ம நம்பக்கூடாது. அதுக்காக எல்லாருமே தவறானவங்களும் சொல்ல வரல, நம்ம பார்த்து பழகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நெட் சோர்சஸில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு இந்த க்ளாசரி கொடுத்துருக்காங்க. டாத்ன்றத ஓல்டு இங்கிலீஷில் டஸ்ன்னு அர்த்தம். இம்ப்ரூவ் நமக்கு தெரியும், பெட்டர் தென் பிஃபோர், சியர்ஃபுல், ஹாப்பி, ஜென்ட்லின்னா அழகாக ஸ்மூத்தாக அதான் சொல்கிறாங்க. ஸோ இது மோர் டு நோ, நம்ம புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மோர் டு நோ அப்படின்ற இந்த கான்செப்ட் பாக்ஸ் போட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் ஒருத்தரை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் கூட இன்கேஸ் கேட்க சான்சஸ் உண்டு. நம்மளுடைய மெட்ராஸ் இல்லை, நம்மளுடைய மெட்ராஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரொக்கடைல் பேங்க் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜூ இன் த வேர்ல்டு, உலகத்துலேயே வந்து இதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஓகேங்களா. இது வந்து இதுலேயும் வந்து நிறைய குரொக்கடைல்ஸ் இருக்காமா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி இதெல்லாம் கூட அந்த பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, ஈஸியாக ரோடு இருக்கு இல்லையா. நீங்கள் எல்லாம் நிறைய போயிருந்தீங்கன்னு தெரியும், மகாபலிபுரம் பக்கத்தில் கோவளம் இருக்குது ஓகேங்களா, நியர் கோவளம் இன் சென்னை. ஸோ அந்த இடத்துல இது இருக்குதுங்களா. த மெட்ராஸ் குரொக்கடைல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூ இன் த வேர்ல்ட். இட் இஸ் அ ஷெல்டர் ஃபார் த நேட்டிவ் வைல்ட் லைஃப். ஸோ நிறைய வைல்ட் லைஃப்க்கு அங்கே இருக்குது, அங்கேயும் இந்த குரொக்கடைலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அன்னைக்கிடமே நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் பேர் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னுடைய லிங்க்கை நீங்கள் அதிலேருந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அன்னைக்கிடமே ஆப்பில் கோம்லா ஸ்பேஸ் வள்ளி அப்படின்ட்டு டைப் பண்ணினா என்னுடைய லிங்க் வரும், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட 350 மேலே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஸோ அதில் லைக் பண்ணலாம், ரேட்டிங் கொடுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணலாம், நல்லா இருக்குதுன்னா ரிவ்யூவும் பண்ணலாம் நீங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.